இப்போ சொல்லிட்டாக்கா அவங்க வந்து இப்போ அவங்க மட்டும் வருவாங்க புரியுங்களா உங்களுக்கு. இப்போ பசங்களை கூட்டு ஒரு பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தைங்க அது நின்றுட்டு இருக்கா தூங்கிடுவாங்க உடுங்கஞ்சு பிடிச்சி சொல்லி விடல. அவங்க அப்படியே 3 பேர் வந்து ஃபேமிலி வந்து அப்படியே போகிறாங்க. நாங்கள் 3 டிக்கெட் எடுத்துருக்கோம் தப்பாருங்க. வந்து உங்களுக்கு தனுசு படம் மாதிரி இருக்குது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து சூப்பர். இதில் வந்து ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா 18 வயசு கீழே இருக்கவங்களாம் படம் பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறீங்க. இங்கே வந்து இப்படிதான் எங்களுக்கு தெரியுது எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு எத்தனை பேர் அந்த பசங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு நானே என் பையனை வந்து 10 வயசு பையன் ஒரு ஆட்டோவில் பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு போட்டு நாங்கள் வந்து படம் பார்க்குறோம். இதை டிவியில் விளம்பரம் படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அப்போயே அந்த 18 வயசுக்கு முன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு பணம் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறோம். இது வந்து ஏமாற்று வேலை மாதிரி தெரியுது. நிறைய பேர் திருப்பி போகிறது எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க திருப்பி போகிறதுக்கும் வந்து ரீஃபண்ட் தர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம் சார் ஆன்லைனில் புக் பண்ணும்போது? ஆன்லைனில் புக் பண்ணி இப்போ ஆன்லைனில் புக் பண்ணி இதுவரையிலும் வந்து அந்த மாதிரி யாரும் ஆன்லைன் வந்து பார்க்கல ஓகேங்களா. இப்போ சிகரெட்டில் வந்து சின்னதாக வந்து போய் பிடிக்காது தண்ணி அடிக்கல வந்து உடல் எடுத்துக்கிட்டுருக்கலாம். அதை யாரும் பார்க்குறது கிடையாது. நம்ம டிக்கெட் இருக்கா டிக்கெட் இல்லையா எவ்வளோ இருக்குது அதை தான் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இதுவரையும் அந்த மாதிரி 18 வயசு மேலே வந்தது கிடையாது. ரைட்டாக உங்களுக்கு அப்படி வந்து தெரியாமல் மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கலாம். அது பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த பசங்க அது கூட தப்பு கிடையாது. பட் அந்த பசங்களை வந்து தனியாக வீட்டுக்கு அனுப்புறது எப்படி குழந்தை பண்ணுறது எப்படி பண்ணுறது பார்த்திங்களா? ஏன் இப்போ டிவியில் விளம்பரம் போடுறீங்களே ஒரு ஒரு சேனல்லையுமே ஒரு ஒரு இதுலேயுமே உங்களுக்கு வந்து 1/2 மணி நேரம் வந்து நாடகம் ஒன்று இதுவுமே உடனே வந்து சன் பிக்சர்ஸ்ன்னு போட்டு போகிறீங்களே 18 வயசு கீழே போட்டால் எல்லாருக்கும் பப்ளிக் தெரிஞ்சிரு மாதிரி இருப்பேன். இது தெரியாத நடக்கிறத ஏமாற்ற வேலையா கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக சொல்லிட்டாக்கா அவங்க வந்து இப்போ அவங்க மட்டும் வருவாங்க புரியுங்களா உங்களுக்கு. இப்போ பசங்களை கூட்டு ஒரு பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தைங்க அது நின்றுட்டு இருக்கா தூங்கிடுவாங்க உடுங்கஞ்சு பிடிச்சி சொல்லி விடல. அவங்க அப்படியே 3 பேர் வந்து ஃபேமிலி வந்து அப்படியே போகிறாங்க. நாங்கள் 3 டிக்கெட் எடுத்துருக்கோம் தப்பாருங்க டிக்கெட் 3 டிக்கெட் எடுத்துருங்க. நம்ம பையனுக்கு வந்து 12 வயசு அவனை எப்படி அந்த ஒரு வீட்டில் வந்து அவனை எப்படி தனியாக விட முடியும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் சார். இல்லை அதாவது இது வந்து பப்ளிக்கு வந்து தெரிஞ்சு அப்படின்னா தான் இவங்களும் வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. காசு சம்பாரிச்சா போதுன்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிற தெரியல. டிக்கெட் இருக்கா? 3 டிக்கெட் எடுத்து உங்களால் பார்க்க முடியாது. 2 பேர் தான் வந்திருக்கிறோம். நாங்கள் 3 பேருமே திரும்பி போகிறோம் பையன் பொக்கணும் போகிறோம்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீஃபண்ட் பணம் கிடையாது. அந்த ஒரு பையனை ஆட்டோவில் வந்து தனியாக அனுப்பும்போது அந்த பையனை வேறு யாராவது கொண்டு போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு யார் பார்த்து பார்த்து அந்தமாரி நிறையா. நாளைக்கு என்ன பண்ணி சாயங்காலம் நீங்கள் வந்து பாருங்கள் சார். இப்போ டிவியில் வந்து படம் வந்து நான் பப்ளிக் ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு எவ்வளோ விளம்பரம் படுத்துறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல 18 வயசு கீழேங்கிற பட்சத்தில் மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். 18 வயசு கீழே வர்றதுனா அந்த படத்தில் என்னமோ இருக்குது அப்படின்ட்டு நல்லா பார்க்குறதுக்கு வருவாங்க. இது வந்து குடும்பத்தோடு வர்ற மாதிரி வந்துட்டு இப்போ தனுசு படம் வந்து எதுவுமே இந்தமாரி வந்தது கிடையாது. இது தனுசுக்கு வந்து கெட்ட பேர் பயங்கரமான கெட்ட பேர் சரிங்களா உங்களுக்கு. தனுசு படத்துக்கு வந்து இந்தமாரி வந்து போகணும்னா அவங்களாம் வந்து பின்னாடி ரசிகர்கள் இருந்துட்டு பின்னாடி வந்து அரசியல் வராங்க வரீங்க வரட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது இந்தமாரி வந்து பேரை கெடுத்து ஏமாற்றக்கூடாது. இது வந்து ஏமாற்றலாம் சம்பாதிக்கிறதுக்கான உண்டான வேலை. இப்போ அவங்களே வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க வரவேணாம்னு சொல்லி போட்டுருந்தாங்களா எங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு வரும். 18 வயசு கீழே ஏன் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அப்பா அதில் என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பார்க்குறாங்க ரைட் அவங்களுக்கு. இந்தமாரி ரொம்ப ஃபேமிலியோடு தான் வராங்க. ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வராங்க மொத்தம் 8 டிக்கெட் வந்துருக்காங்க. ஒரே ஒரு பையன் வந்து விடல அவங்க. அவனை வந்து ஒரு கால் டாக்ஸி வச்சு அனுப்புகிறாங்க. நான் நிறைய ஒரு 1/4 மணி நேரம் நின்று பார்த்துறேன். என் ஃபேமிலி மட்டும் வச்சு பேசலை. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா சாயங்காலம் வந்து பாருங்கள் எத்தனை பேர் போகிறாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் ஆன்லைனில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அது ஏன் எல்லாருமே பார்க்கல? பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடையாது. புக் பண்ணால் புக்கு டிக்கெட் என்ன என்ன இருக்குது எத்தனை டிக்கெட் இருக்குது நம்ம எந்த ஒரு ரூபா இதுதான் பார்ப்போமே தவிர அந்த சின்ன இடத்துல வந்து 18 வயசுக்கு முன்னே போட மாட்டாங்க. சரி இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்களே இவங்களுக்கு வந்து 12 வயசு பையன் இருக்குங்களா நாங்கள் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களா? கிடையாது. அதுவும் கிடையாது டிக்கெட் கடை கொடுத்துட்றாங்க அவ்வளோ 3 டிக்கெட் கொடுக்குறேன் அவ்வளோதானே உங்களுக்கு. அதையும் எப்படி பண்ணுறோம் இதை கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ண சொல்லுங்கள். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார்.